எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, சிவலிங்கத்துடைய தோற்றம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவலிங்கம் என்பது சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவனை குறிக்கும் ஒரு வடிவமாகும். வடிவம் உடைய, வடிவம் மற்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளான அருவம், உருவம், அருவுருவம் என மூன்று நிலைகளில் சிவனை இந்துக்கள் வழிபடுகின்றனர். இவற்றுள் சிவலிங்கம் அல்லது லிங்கம் அருவுருவ நிலையாகும். இதன் மூலம் பற்றி கருத்து வேறுபாடுகள் இருப்பினும், இந்தியாவில் லிங்க வழிபாடு மிகவும் பழமையானது. லிங்கம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாகும். லிங்க வடிவம் ஆண்குறியை குறிப்பதாகவும், வளம் என்பதற்கான குறியீடாக இது கொல்லப்பட்டு பழங்காலத்தில் வழிபடப்பட்டு வந்ததாகவும் பொதுவாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூரில் நம்முடைய காருண்யா பல்கலைக்கழகம் அப்படின்றத தினகரன் அவர்கள் ஆரம்பிச்சுட்டு போனார். நம்ம வடிவேல் என்ன செய்வார், ஒரு காமெடியில் திடீர் பணக்காரன் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பிவிங்க, நான் பணக்காரன் ஆயிடுறேன், நீங்கள் போய் இதே மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு அவங்கக்கிட்ட ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் வாங்கி நீங்கள் பணக்காரன் ஆயிடு. எவ்வளோ சூப்பர் ஐடியா பாருங்கள். சினிமா பல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது, விழிப்புணர்வு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. இந்த தினகரன் அவர்கள் இளம் பங்காளர் திட்டத்தில் எல்லாரையும் வர வச்சு சேர வச்சு அவங்க பாக்கெட்லேருந்து 1000 ரூபாய் எடுத்து இன்னைக்கு காருண்யா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கொடி கட்டி பறக்குது, கோடிகள் நிறையுது. பெரிய பெரிய முதலைகள் அந்த கோயம்புத்தூரில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. நம்முடைய ஈஷா ஜக்கி வாசுதேவம் அங்கே பல ஏக்கரை வளைச்சு போட்டு வாங்கினாரோ வளைச்சு போட்டாரோ அது எனக்கு தெரியாது, அது எந்த ரூபத்தில் அவருக்கு வந்து சேர்ந்தது அந்த இடம்லாம் எனக்கு எனக்கு தேவையில்லாத விஷயம். இதை பேசுறதுக்கு மற்ற சேனல்கள் இருக்காங்க. நம்முடைய சேனலுடைய நோக்கமே கல்வி, ஒழுக்கம், ஆரோக்கியம். இந்த ஈஷா மையத்தில் ஒரு பெரிய லிங்கம், லிங்கத்தை வச்சுட்டு வழிபடுறாங்க. அந்த அந்த சிலையை வந்து ஜக்கி வாசியோட உருவம் தான் சொல்றாங்க. இந்த அதுக்குள்ள இந்த பெரிய லிங்கத்தை வச்சுட்டு வழிபடுறாங்க. நான் ஒரு முறை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கோம், ஆவடியில் ஒரு இந்த பிரம்மகுமாரிகள் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. 12 லிங்கங்கள், ஜோதிர் லிங்கங்கள்னு சொல்லிட்டு 12 லிங்கங்களை வச்சுட்டு சைஸ் வர லிங்கம் அதை அலங்கரித்து அதுக்கு அது ஒரு இடம் கொடுத்து ஒரு லிங்கத்தை வந்து ஒரு லிங்கம் ஒரு பெரிய லிங்கம் அதுலேருந்து ஒரு குண்டு 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 மணிங்க வெள்ளை மணிங்க அங்கங்கே கிடக்குது. லிங்கத்தில் சுற்றி குண்டு குண்டு மணிங்கிறது எப்படி இருக்கும், அதை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இந்த லிங்கம் எதை குறிக்குதுன்னா, இந்த லிங்கம் லிங்கத்தை வழிபடுறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் லிங்கங்களை வழிபடுறாங்க. கோயில்களில் நிர்வாண படங்கள் இருக்கும், நிர்வாண சிலைகள். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உடலுறவு என்பது மனிதனுக்கு தேவையானது ஒன்று, அது சரியா சைடான்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அது போல இந்த லிங்கம் எதை குறிக்கிறான்னா, இது ஒரு ஆண் உறுப்பை குறிக்குது. அதோட பேஸ் அது பெண் உறுப்பையும் ஆண் உறுப்பையும் குறிக்குது, லிங்கத்தின் வடிவம். இதை போய் வணங்குறதுல ஏதாவது, இது ஒரு சிலையா செஞ்சு அதை வணங்குறதுல ஏதாவது நன்மை கிடைக்குதா? நமக்கு ஒரு துளியும் நன்மை கிடையாது. அந்த நம்முடைய உறுப்புகள் உள்ள மறைவான இருக்க இடத்துல இருக்கிற உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது. இந்த ஆண் உறுப்பம் பெண் உறுப்பம் அதிக அளவில் பாதிக்கப்படுது. அதை கண்டுபிடிச்சு சொன்ன ஆன்மீகவாதிகள் ஒருத்தர் கிடையாது. சிலைகளை வச்சுக்கோ, அதுக்கு பூஜை பண்ணு, இதைத்தான் சொல்றாங்க. வழியா அதனுடைய மறைபொருள் உட்பொருள் தெரியாது, அதனுடைய ரகசியம் தெரியாது. பூஜை பண்ணு, பூ எடுத்துட்டு வா, அதை தண்ணி ஊற்றி கழுவு, அது எண்ணெய் ஊற்றி கழுவு, எதே லிங்கத்தை எண்ணெய் ஊற்றி கழுவு, அதுதான் ஆளுக்கு ஒரு லிங்கம் கொடுத்துக்கிறாரு கடவுள். அந்த லிங்கத்து மேலே எண்ணெயை ஊற்றணும், அதை தான் குறிக்கிறார். இந்த வழிபாட்டு முறைகள் மனுஷனுக்கு தேவையானதை வந்து சொல்லுது, அது அது என்ன சொல்லுதுன்னு தெரியாத அதை வழிபாட்டு முறையாகவே கொண்டு போய்க்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தலை. அதனால தான் இன்னைக்கு வியாதி பெருத்துக்கிட்டு போகுது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் முதல் வந்து இந்த இடத்துல தான் ஷேவ் பண்ணுவோம். 100 ரூபாய் 800 ரூபாயும் ஷேவ் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் போனால் முதல் வேலை. ஒரு ஆப்ரேஷனுனா அந்த 100 ரூபாய் இருக்கிற முடிகளை எடுக்கிற, 800 ரூபாய் இருக்கிற முடிகளை எடுக்கிற விஷய வேலை தான் முதல் வேலை.
இந்த மாதிரி ஒரு பராமரிப்பு இருக்கணும். ஆணுரிமை பெண்ணுரிமை நல்லா பராமரிக்கிறது இந்த நிகழ்ச்சிகள். அதுக்கு தான் அந்த ஒரு இது வந்து தியரி. இப்ப தியரி தான் இது, இதெல்லாம் செய்முறை என்ன தியரி என்ன, இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு இது. அதே நமக்குள்ள அதை செய்யணும், நம்முடைய உறுப்புகளை நம்ம பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அங்க ஊத்துற எண்ணெய் இங்க ஊத்து ஏந்து, பைபிள் ரகசியம் என்ன சொல்லுது, அங்க ஊத்துற எண்ணெய் இங்க ஊத்து, நீ உயிர் வாழ் வேந்து, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு ஒரு கோயில கட்டிக்கா, அங்க சிலைகளை வடிவமைச்சுக்கா, அங்க ஒரு பூஜாரிய போடு. அவன் என்ன செய்வான், பூஜாரி என்ன செய்வான், அழகான பொண்ணை பார்த்தா அவன் பூஜை பண்ணிடுவான். இது மாதிரி நண்பர்களே நிறைய பேச வேண்டியது இருக்குது, நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னுடைய வீடியோஸ்களை நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த ஆன்மீகம் வந்து ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுத்தணும், நம்முடைய சரீரத்தின் அடிப்படையில் அதை செயல்படுத்தணும். பைபிள் என்ன சொல்றது, சபை என்றது ஒரு கட்டிடம் இல்லை, நம்ம சரீரம் தான் சபை. ஆலயம் என்றது ஒரு கட்டிடம் கிடையாது, நம்முடைய அங்கம் தான் ஆலயம். இன்னும் நிறைய நம்ம பேச வேண்டியது. இந்த நிகழ்ச்சிகளை இந்த செய்திகளை நீங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கீங்க. நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோகளை பாருங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.